பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி ஊக்குவிப்பதை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி தமது 93வது மனதின் குரல் உரையில் கடந்த சில நாட்களாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அண்மையில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுத்தைகள்தான் என்று கூறினார். 130 கோடி இந்தியர்களும் இந்த நிகழ்வுக்காக பெருமிதம் கொள்வதுதான் இயற்கையின் மீது அவர்கள் கொண்டுள்ள காதல் என்று கூறினார். சிறுத்தைகள் தங்களை எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை கண்காணிப்பதற்காக பணிக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அக்குழுவின் கண்காணிப்பின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். அப்போது மக்கள் சிறுத்தைகளை பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுவரை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள போட்டியில் மக்கள் பங்கேற்று சிறுத்தைகளுக்கு பெயர் சூட்டுவது போன்ற பல யோசனைகளை தெரிவிக்கலாம். மக்கள் அனைவரும் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றியின் பரிசாக சிறுத்தைகளை காணும் முதல் வாய்ப்பை பெறலாம் என்று குறிப்பிட்டார். வரும் 28ஆம் தேதி அமிர்த பெருவிழாவின் சிறப்பான நாள் என்று தெரிவித்த அவர், அன்றைய தினம் இந்தியாவின் வீரம் நிறைந்த பகத்சிங்கின் பிறந்த நாளை கொண்டாட உள்ளோம் என்று குறிப்பிட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சண்டிகர் விமான நிலையத்திற்கு இனி தியாகி பகத்சிங் பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்த பிரதமர், நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த முடிவு இது என்று கூறினார். இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி என்று அமுத பெருவிழாவின் ஒரு விசேஷமான நாள் வரவிருக்கிறது. இந்த நாள் அன்றுதான் நாம் பாரத அன்னையின் வீரம் நிறைந்த சத்புத்திரனான பகத்சிங்குடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். பகத்சிங் அவர்களின் பிறந்த நாளுக்கு சற்று முன்பாக அவருக்கு ஸ்ரத்தாஞ்சலிகளை அர்ப்பணிக்கும் பொருட்டு ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கப்பட்டது. சண்டிகரின் விமான நிலையத்திற்கு இனி உயிர் தியாகி பகத்சிங் அவர்களின் பெயர் சூட்டப்படும். இது மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் லட்சியங்களை பின்பற்றி அவர்கள் கண்ட கனவு பாரதத்தை உருவாக்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு நாம் செலுத்தும் நினைவு அஞ்சலி ஆகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் கடமை பாதையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவச்சிலையை நிறுவியதன் மூலம் இதே போன்ற முயற்சி மேற்கொண்டதாகவும், தற்போது பகத்சிங்கின் பெயர் சண்டிகர் விமான நிலையத்திற்கு சூட்டியிருப்பதும் கூட அதே போன்றதொரு முயற்சிதான் என்றார். வாய் பேச முடியாத, கேட்க முடியாதவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது சைகை மொழி. ஆனால் அதற்கு எந்த ஒரு தரநிலைகளும் இல்லாததுடன் அந்த மொழிக்கான எந்த ஒரு சைகைகளும் தீர்மானிக்கப்பட்டதில்லை என பிரதமர் தெரிவித்தார். இதுபோன்ற இடர்களை களைவதற்கான கடந்த 2015ஆம் ஆண்டில் இந்திய சைகை மொழி ஆய்வு மற்றும் பயிற்சி மையம் நிறுவப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது இந்த அமைப்பு இதுவரை 10,000 சொற்களையும் சைகைகளும் அடங்கிய ஒரு அகராதியை உருவாக்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். இதற்கான தரநிலையை நிலைநிறுத்த தேசிய கல்விக் கொள்கைகளும் கணிசமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், சைகை மொழி அகராதி மீதான காணொலியை தயாரித்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 2 நாட்கள் முன்பாக, அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி என்று சைகை மொழி நாளன்று பல பள்ளிகளின் பாடத்திட்டங்களிலும் கூட சைகை மொழி ஆரம்பிக்கப்பட்டாகிவிட்டது. சைகை மொழியின் தீர்மானிக்கப்பட்ட தரநிலையை நிலைநிறுத்த தேசிய கல்விக் கொள்கையிலும் கூட கணிசமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைகை மொழியின் அகராதி மீதான காணொளியை தயாரித்தும் கூட இது தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. யூடியூபிலே பலர், பல அமைப்புகள் இந்திய சைகை மொழியில் தங்களுடைய சேனல்களை தொடங்கியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழலோடு தொடர்புடைய கடற்கரையோர பகுதிகளை பராமரிப்பதில் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், சூழலியல் மாற்றம் கடல்சார் சூழலியல் அமைப்புகளுக்கு பெரிய அபாயமாக மாசு பிரச்சினை உருவாகியுள்ளது என்றார். அதன் ஒரு பகுதியாக நாட்டின் கரையோர பகுதிகளில் சுத்தம் செய்யும் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் திட்டம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர அமிர்த பெருவிழா காலத்தில் இந்த இயக்கம் 75 நாட்கள் நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நவராத்திரி கொண்டாட்டங்களின் குதூகலம் தொடங்க உள்ள நிலையில் 9 நாட்கள் பல்வேறு விரதங்களை தொடர்ந்து விஜயதசமி விழா வருவதில் பொதிந்துள்ள செய்தியை அவர் குறிப்பிட்டார்.
ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடு வாயிலாக வெற்றி என்பதற்கு பிறகு வெற்றி திருநாள் என்பதுதான் வாழ்க்கையில் இலக்கை அடையக்கூடிய மார்க்கமாக உள்ளது என்று கூறிய அவர், தசராவை தொடர்ந்து தந்தேராஸ், தீபாவளி பண்டிகைகளும் வரவிருப்பதை நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் இந்த பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கிராமங்களை தத்தெடுக்கும் திட்டம் அடுத்த ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுவது, வரும் 29ஆம் தேதி குஜராத்தில் நடைபெறவுள்ள தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் போன்றவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார்.